நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கார்டு இருந்தால் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருந்தால் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் PM கிசான் திட்டத்தில் இனி ஆதார் மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தவிர்க்க PM கிசான் திட்டத்தில் ரேஷன் கார்டு எண்ணை பதிவிட்ட பிறகுதான் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியின் 10வது தவணை ரூபாய் 2000 December 15 வரை தரப்படும் எனவும், அவற்றை பெற October 31 வரை பதிவு செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் மூலமா பொதுவா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படும். ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம், 3 தவணைக்கு 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டோட இணைச்சிருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி அமௌண்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பா ரேஷன் கார்டும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இனிமே அமௌண்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.